எனக்கு. உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும், அந்த மாதிரி தம்பி மாறே வணக்கம், உங்க தலைவர் தகுத்து நல்லா நடக்கும் ஐயா மாறே. அத்த மாறே மாமா மாறே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். அத்த மாறே மாமா மாறே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கு. ஐயா மாறே அத்தா மாறே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாறே அத்தா மாறே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம், உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ரொம்ப ஜரம் வந்த. அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம், நேரத்துக்கு நடிகர்களுக்கு டீ கிடைச்சா போதும், அருமையான கூட்டம். பொம்பளையால வரக்கூடாண்டீங்களா? ஒரு ஆம்பளையால இருக்கு என்ன? ஆம்பளையாலும் உட்காந்துருக்கிறது 1000 பேர், இதில் ஒரு 800 பேர்த்துக்கு முகம் தெளிச்சு இல்லையே. புற நினப்பு தானா? என்கிட்ட போட்டா எடுத்தது ஒரு 50 பேர் இருக்கும், அதில் ஒரு 25 பேர் நிறைய போத நிறைய போத என்னையை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. என்னத்தை சொல்ல, தமிழ்நாடு எப்போ திறந்தோம்னா இந்த டாஜ்மார் கடையை அடைச்சா தானே எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை. அது வரைக்கும் அங்கே ஒஞ்சா போய் திறப்பா, இங்கே நீ உன் பேண்ட்டு ஜிப்பை துற, சட்டிக்கை திறந்து காசு எடுத்து கொடுத்து விட்டு முண்ட மாதிரி மை சட்டு நல்லா இருக்கு பரவாயில்ல சார். ஆள் சொந்த சட்டா வாடகை கெடக்கூடாது. நைட்டு 1 மணிக்கு வந்து குழாயை கேட்பேன், அப்போ நீங்கள் ரெண்டும் 5 உருண்டை நாடகம் கெட்டுப்போம். எக்கோ வைனே எக்கோ வையி. ஹலோ ஹலோ, கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு 5 குழிபட்டியில கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு 5 குழிபட்டியில கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே, ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணா. காலையில் சம்பளத்தில் 200 பிடிச்சிக்கிறேன் பரவாயில்லண்ணே. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு 3 ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு, எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. காவலத்தில் இருந்தா அவர் மேல ஒரு பாலிய வன்கொடுமை போடுங்க. இல்லைண்ணே, சின்ன கிளவிய கருப்பொழிச்சு கொள்ள நினைக்கிறாங்க. அவவாரா பொழுது சாஞ்சி வேதனைப்பட்டு, கரெக்டா படிச்சு சூப்பர் ப்ரோ. வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிளட்டு பையன், வீட்டுல சும்மா 100 நாள் பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன், இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. ஆளுமா டோளுமா கடி மாளுமோ, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. ஏன் மாமனா இருக்க ரத்த கொதிப்பு உனக்கு தெரியாதா? சிங்கு 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 சிங்கு. யூடியூப்ல பார்த்துட்டு உன் பொண்டாட்டியை கூட்டு போவார் நக்கிரி திரி. ஐயோ வேணாம்னே, கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. பாடி மகிந்திரமா
குடும்பமா ஒத்துமையா இருக்கு. ஒரு திரண்டிருச்சு சாதி மதம் பாராமல், மாநிலம் பாராமல், நாடுகள் பாராமல் வந்தவர்களுக்கு அன்பை மட்டும் கொடுக்கக்கூடிய என் உயிர் தமிழர்களே, இந்த நாடகத்துக்கு வரும்போது இரவு நேரத்திலே கண்ணை முழிக்கணுமே என்று சொல்லி பக்காடி லெமன் 1848 சரக்கு வாடகை ஒப்பாதவர்கள் பீர் அதுவும் பிடிக்காதவே ஒயின் அம்புட்டியும் நினைத்து விட்டு வந்திருக்கின்ற உறவுகளே, எத்தனை பேர் போகும்போது பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போக போறியோ, இதெல்லாம் இயலுதே. காரணம், எத்தனை கஷ்டப்பட்டாலும் எத்தனை வேலை பழுதுகள் இருந்தாலும் இந்த நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற என் உறவுகளுக்கு, என் தமிழ் உறவுகளுக்கு அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். என்னப்பா வேணாம்ட்டாங்களா? இந்த கைதட்ட நாள் பூரா தமிழ்நாடு அங்கிட்டு இருக்கா ஆந்திராவா கைதட்டணும்னே? ஏன்னா நீங்கள்லாம் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு அண்ணன் தம்பியாக வேணும். நீங்கள்லாம் இந்த உலகத்திலேயே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு ஆள்னா இந்த எம்கேஆர் தான். அதுக்கு பூரா எங்கள் அண்ணன், எங்கள் ஐயா, எங்கள் அப்பா, எங்கள் ஆத்தா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா எல்லோரும் தான். உண்மையிலேயே இந்த பாசம் இனிமேல் கிடைக்காது. ஆனால் யார் நல்லா வாழ்ந்தாலும் தமிழனுக்கு பிடிக்காது, உண்மைதானே? நீ அதில் அடிபட்டுதான் இங்கே வந்து உட்காந்துருக்கியாப்பா. உனக்கு நிறைய ஜெய்வனை வச்சுருப்பாங்க ஓலையே. உன் முகமே கழுத்திருப்பேன் கோழி மாதிரி மாறுதே, இப்படி இப்படின்ற என்ன உண்மை அதே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வாழ கற்றுக்கிறோம். காரில் ஒரு ஆள் போகிறான்னு அவன் காருக்குள்ளே செய்வனை செஞ்சு எலும்புச்சம்பளம் வைக்கக்கூடாது. வீடு கட்டுறியான்னு சேவலை மண்டையை கொண்டு புதைக்கக்கூடாது. நீ பாட்டுக்கு வாழ். ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போக்குவரத்துக்கு சைக்கிளோ பைக்கோ கார், அவ்வளோதான். இதில் நீ அதிகமாக கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சாலும் பெத்த பிள்ளைகளுக்காக நாளைக்கு நீ இல்லாத காலத்தில் சுத்தமாக அழைச்சி போடுவேன். நீ படுத்து வந்து பார்க்க போறியா? கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் அதிக அநாத இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், எல்லா குழந்தைகளையும் பெற்ற தாய் தகப்பனை பார்ப்பது இல்லை. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஒரே விஷயம், பப்புன்னு போட்டு வந்து ஏதாவது பேசிட்டு போகிறதுக்கு நான் வரல. உங்கள் கஷ்டத்துக்கு கை கொடுக்கும் ஒரு கோமாளியாக இன்றைய காலத்தில் நான் நிற்கிறேன். என்னை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. என் தம்பிகள், எங்கள் அண்ணங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. என் உறவுகள், நன்றி. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க.
பரீட்சையே எழுதலையே நான் கிட்ட வேலைக்கு போக மாட்டேன், பரீட்சையே எழுத மாட்டாங்க. ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா 5 வயசு ஆகணும், காற்றை தொடணும். ஆமாம், இப்படி தொடணும். இவன் எதில் தொட்டிருப்பேன், இல்லை இப்படி தொடணும்ன்ற, இப்படி தொடணும் என்ன வாக்கட்டா பூமைக்கா வெதரில் எறும்பு குறிச்சு பிடிச்சா இருடா, பெரிய மதுரை முத்து ஸ்கிரிப்டை புலப்பார், இருங்கடா பேசிக்கிட்டு இருக்கல்ல. என்ன ஆ வெதர்னா கொட்டையா? என்னப்பா வெதர்னா கொட்டையா? நத்தம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் சொல்லுவார், போய் கேட்டு வாப்போ. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் சந்தேகத்தை பார். இப்போ சந்தேகம் சந்தேகம் தான்டா நாட்டில் பெரிய சந்தேகமாக தான்டா இருக்கு. ஏன் சொல்கிறேன், விழிப்புணர்வு வேணும் ஐயா. அந்த பிறவியோடு அடுத்து பிறக்க போகிறோன்னு கிடையாது, நம்மெல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நீங்கள் அத்தனை பேருமே அண்ணன் தம்பிகளாக இருங்க ஐயா, அது போதும் எனக்கு. வேறு எங்கள் அண்ணன் என் தம்பியெல்லாம் தட்டுறதை பார்த்தியா, இதுக்கு மேலே 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இது ஆகுமா? இந்த நாடகம் அஞ்சுகுழிப்பட்டி நாடகம் பேசுறது லேஜு கிடையாது. ஒரு டாட்டாஜியில் 40 பேர் வந்தாங்க, 40 பேரில் 39 பேர் போய் ஒருத்தர் எனக்கு போட்டோ எடுக்கணுன்றவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் என் டிரைவர் விரட்டு விரட்டின்னு போய் இடவில் பெட்ரோல் இல்லாமல் அவன் உருட்டி வந்து அவளை ஆர்வம் இந்த மண்ணுக்கு வரணும்னு நினைத்த இந்த அஞ்சுகுழிப்பட்டியில் வாழக்கூடிய நல்ல இதயங்களே, உங்களையும் நான் வணங்குறேன். கைதான் தட்டியிலே 10 பைசா வரலையே, அதானே வரும்போதே பூனை குறுக்க போச்சு. ஏன் உலகத்திலேயே கோமாளி போடக்கூடிய மேடைகளை நகைச்சுவை பண்ணக்கூடியவங்கள்லாம் ஒரு டாக்டர். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள உள்ள அந்த உறுப்புகளுக்கு ஏதாவது ஒரு வலி என்றால், சரியில்லை என்றால் டாக்டர் பார்ப்பார். உங்கள் இல் உள்ளத்தில் உள்ள மனக்கவலையே கஷ்டத்தை போக்குவன் இந்த கோமாளி. இந்த தண்ணி அடித்த ஆளுகளுக்கு பூரா என்னையே தெரியாது. ஏன் ஒருத்தன் மஞ்சள் கலரில் நிற்கிறேன், இங்கிட்டு 4 பேர் உட்காந்துருக்காங்க கடையில் சமுசா போடுற ஆள் மாதிரி, என்னமோ சேர்த்தேன் என்னமோ பண்ணுறாங்க. ஒரு ஊர்லடா காரு வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் நடக்கிறேன்டான்னு சொன்னேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வெளியே இருந்தவன் பட்டாக்குன்னு கையில இறக்கி விட்டு என்னைய பார்த்து, என்ன என் உசுருண்ணே 8 வருஷமா உன் பின்னாடிதான் திருறேன்ட்டேன். ஒருவேளை நாயா இருப்பானோ, பின்னாடியே திருறான்ட்டேன். நான் ரொம்ப நன்றிண்ணே, உன் நாடகம் எங்கே ஓட்டாலும் என் பொண்டாட்டியை ஒத்தையில விட்டு கூட நான் வருவேனே. என் பொண்டாட்டியோட நீ தான்டா உசுருன்னு கை கொடுத்துட்டு என்னைய பார்த்து சொன்னேன், உன்னே மாதிரி எவனும் பெட்டி வாசிக்க முடியாதுன்ட்டேன். அப்போ வர்ற மேட ஊர நிற போதில் வந்ததே பார்த்துட்டு போயிரு, பெருத்த அவமானம்னே தூக்கு பிடிச்சா மயிர் மேனே. ஏன் பார்க்குற கண்ணோட்டம் அப்படி இருக்கான். உலகத்தில் சிரிக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா இந்த மனித ஜீவன் தான். ஆடு மாடு சிரிச்சிச்சுன்னா நம்ம நிலைமையை ஏச்சுப்பார். மாட்டுக்கு போய் தவிடை கலக்கும் போது மாடு உன்னைய பார்த்து பண்ணுச்சுன்னா காலையில் பின்னங்கால் பிடதல் அடிக்க ஓடிடுவேன். தலை மாட்டுக்கு உன என்ன பண்ணிவிட்டான். ஆனால் சிரிக்கிறதும் வெளிப்படையாக சிரிச்சிடணும். சிரிப்பு வந்துச்சுன்னா கக்க கக்கன்னு சிரித்து வாணியை வடிச்சு விடு. என்ன என்ன வேணாலும் சிரி, உள்ளத்தில் உள்ள கவலை போகும். முன்னாடி உட்காந்துட்டு நான் நல்லா ஜோக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன், நக்கலாக சிரிப்பேன். ஜோக்கம் நல்லா சிரிக்கிறவனே அவன் கெடுத்து விட்டுருவேன். அவன் நல்லா கக்க கக்கன்னு சிரிப்பேன். இவன் சிரிக்காது, என்னத்தை பிடுங்கினே சிரிக்காது. இந்த அதுக்காக நல்லா சிரிக்க வைக்க ஒவ்வொரு ஆளாக போய் நான் கம்பு கூட்டில் கிச்சு கட்ட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நாடகம் முடிய 3 நாள் ஆகும், ஏன்னா அத்தனை கூட்டம் இங்கே இருக்குது. நான் என்னமோ நினச்சி இந்த ஊருக்கு வந்தேன், ஆனால் என்னென்னமோ நினைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த கிராமம். நன்றி நன்றி நன்றி, அன்புகளை இங்கே தான் பார்க்குறேன். இப்போ இதில் உட்காந்துருக்கீங்கள ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமாண்ணே, இதில் ஓட்டச்சட்டி இல்லாத ஆளுகள்லாம் உள்ள வாவே, அது சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். அந்த சட்டி தீபாவளிக்கு எடுத்து மறு தீபாவளி வரைக்கும், ஆனால் அதை துவக்கிதுவார் பொம்பளைய. ரொம்ப நன்றி மேடம். எத்தனை கசடுகள், எத்தனை கிருமி அட்டாக்குகள், எத்தனை ஓட்டைகள், கம்மாயெல்லாம் அரைச்சோம்னா கட்லாமீனே விழுகும். அள்ளிடு ஒரு ஊரில் என்கிட்ட நாடகம் பேச வந்தவர், அவர் வந்து சொன்னார், எம்கேஆர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம ஊர் வந்து
நான் ஒரு ஆள், நான் சொன்ன ஊரே கேட்க மாட்டார். நான் சொன்னேன், ஐயா சண்டை சத்தமெல்லாம் வராதுல்ல, அதுக்கெல்லாம் வேலை கிடையாது, மற்ற ஊர் மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அட்வான்ஸ் கொடுத்தார். வெளியில் தாண்டா குளிச்சேன், இப்படித்தாண்டா சந்தா. என்ன பண்ணுற அண்ணே, நோண்டாத, நீ நல்ல செட்டுக்காரு, நீ எதுவும் பண்ணாதனே, அந்த கையை பெப்பிக்கால வச்சு ஓட்டுற, நோண்டாத ப்ரோ. சரின்னு பேசிட்டார்ல, சரிண்ணே மேடையில் தான் அப்படி இப்படி குதிச்சு இப்படி கும்பிட்டேன், ரெண்டு பேரும் பாஞ்சிட்டாங்க. என்ன பாஞ்சி இவன் காத்தா அவன் கடிக்கிறேன், அவன் துடையை விழுந்துட்டு இவன் கடிக்கிறேன், ரெண்டு பேரும் கறிக்கடலை வேலை பார்த்துருப்பாங்க போல, கடிச்சு உருண்டு பிறண்டு மூஞ்சி ஊற ரத்தம். அப்போ அந்த பேசின ஆள் பெரியாளில் கூப்பிட்டேன், ஐயா இங்கே வாங்கய்யா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம ஊரில் ஜண்டை வராங்க சொன்னீங்க, அந்த பாஞ்சிட்டாங்கன்னேன். அவர் சொன்னார், இந்த வருஷம் ஏதோ தெய்வ குறையாயிருச்சு, சண்டே வராது, எப்படியே பாஞ்சு விட்டாங்க, மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ட்டார். என்கிட்ட ஒரு பைய செல்ஃபி எடுக்க வந்தேன், எம் கேரண்ணே இந்த ஊரில் இந்த வட்டம் தானே லேசாக அடிச்சுக்கிட்டாங்க, போன வருஷம் மூணு பேர்த்த வெட்டி விட்டாங்கடான்ட்டேன். அப்போ எந்த அளவுக்கு இருக்குவார், ஏன் அப்படி இருக்கு ஊர்கள்லாம் அப்படின்னா, ஐயா நல்லவர்களை கூட கெட்டவர்களை மாற்றிவிடும் இந்த மதுபானம், அதுதான் மதுபானம் தான். தொடர்ந்து 40 வருஷமாக குடித்த தந்தை இறந்து விட்டார், அந்த தந்தையை நினச்சி மகன் அழுகும் போது தண்ணியை போட்டுதாய் அழுகிறேன், பார்த்தீங்களா, அந்த தப்பை செஞ்சு தானே அப்போ இறந்தேன், அப்போ திருந்தரம்ல அப்போத்தான் கூட முட்டு கண்ணீர் வருமா, இது உண்மைதான். சாதாரண நேரம் நம்ம ஆளுக ஆம்பளை ஆளுக அழுக மாட்டோமே, அப்பா செத்து கிடக்காரு, வரேன் பூரா கதறேன். இந்த பெரும்பாலும் விசாரிப்பாங்க தெரியுமா, கேத வீட்டில் இப்போ பாடி கிடந்துச்சுன்னா வந்து விசாரிப்பாங்க, அப்பா எப்படி செத்தார், மயஞ்சுறேன், நேற்று 5 மணி இருக்கும், நெஞ்சை பிடிச்சாரு, அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மதுரையில் சேர்த்தான், அப்பா இறந்தவனார். உடனே அவன் வந்ததுக்கு எதாவது சொல்லணும்ல, 5 மணிக்கு செத்துட்டாரா, ஏன்னா அவன் 4:40 அவன் காப்பாற்றிருப்பேன், அவன் வந்ததுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன், எந்த டாக்டர் மதுரையில், மதுரையில் பெரிய மருத்துவமனை, 1 லட்சம் கட்ட சொன்னாங்க, கேச்சு கட்டினா அப்பா பொழைக்கல, பாடா பக்கத்தில் இந்த அறுக்கு அருப்புக்கோட்டையில் வர்றது, அங்கேயும் சேர்த்துருந்தா காப்பாற்றிருப்பாங்க, சரிண்ணா அவன் உட்காந்துக்கிட்டேன். அடுத்து ஒரு ஆள் வந்தேன், வந்து கையை பிடிச்சவனே, அப்பா எப்படி, இவன் ஆரம்பித்தேன், 5 மணிக்கு நெஞ்சை பிடிச்சாரு, மதுரில் கொண்டு போய் சேர்த்தான், அப்பா இறந்து போனார். உடனே வந்தவன் அவன் சொன்னேன், பார் பக்கத்து தெருவிலே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கேன், அங்கே கொண்டு போனால் காப்பாற்றிருக்கலாம்னு அவன் சொன்னேன். மயன் நொந்து போனேன், ஒவ்வொருத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறானே. அடுத்து வந்து என் கையை பிடிச்சேன், கையை பிடிச்சிட்டு அப்பா எப்படி செத்தாருன்னு சொன்னேன் பாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, படுத்து கிடக்க அவனை எழுப்பி கேட்டு போன்ட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, எதையுமே சொல்லாமல் நம்ம இருக்க மாட்டான். நல்லா கல்யாண வீட்டில் அவன் பாவம் 10 பைசாவுக்கு வட்டிக்கு வாங்கி 15 உருப்படி வெள்ளாடை போட்டு சப்பலைக்கு விட்டு சமைச்சு இவன் சாப்பிட்டு விட்டு இவன் எழுதுகிற 100 ஓவா மொய்க்கு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, என்ன மச்சேன் சாப்பிட்டீங்களே, சாப்பாடு எப்படி, நல்லா தெரிஞ்சு குடல்ல பருப்பு பத்தலை லேசாக வேகலை, குடல்ல வேகலையா, ஏதாவது ஒன்று சொல்லுவேன். பொம்பளை ஆளுங்க, பொம்பளை ஆளுங்க கல்யாண வீட்டில் நல்லா இருந்துக்கிட்டு குறை பேசுங்க, பொண்ணை பார்த்துக்கிட்டு, பொண்ணு நல்ல உள்ளதே லட்சணமான உள்ள வேலையெல்லாம் நல்லா பார்க்கும் போல, மசுறு காணாது ஏன்டி, ஆமாம் அந்த மசுரை வச்சு ஆந்திராவை கரண்டில் எடுக்க போகிறேன், இந்த நரம்புலாம் நாக்கு எதையும் பேசும், எதை எதையும் நீங்கள் பேசினாலும் அன்பு என்று சொல்லும் இந்த தமிழகம் என்னைக்கும் இந்த அன்பை விட்டு மாறாது. வாழ்த்துக்கள், நன்றி. பம்பானது கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரும், பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி, பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரும்.
கட்ட மாறோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறாயப்போ, மலைகளை போட்டுக்கிட்டு வாரோ. சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர போறோம். அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்போ. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் திம்மர்சநாயக்கனூரு. ஐயா வந்து யூடியூப்ல பாத்திருக்கேன் எம்கேஆர். நான் சமீபமா இப்ப இன்னைக்கு வந்தேன். ஏன் பதட்டப்படுற? இல்ல பதட்டப்பல்ல, பஸ் ரெடியா இருக்கா? பஸ் எல்லாம் எதுவும் பேசு, என் தம்பி தானே பேசு, தம்பி பேசுப்பா. பதட்டம்லாம் பல்லனே, உங்களை பார்க்கணும்னு நான். இல்ல இல்ல, நீ பதட்டப்படுற, உள்ள நரசு இருக்காங்களா? ஒரு குளுக்கோஸ் ஏத்திட்டு வா, நீ நரசியவே ஏத்திடுவே, நீ போப்பா. என் அன்பு சகோதரர், தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க, என்ன நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இதில் சில்லற தரணுமா என்ன வேலை? சரி சரி, நன்றி. உங்கள் பேர்? முனியாண்டி. ரொம்ப முனியாண்டி. ஃபாலோ பண்ணிகிட்டே வா, காருக்கு பின்னாடியே ஓடியா. சரி, நன்றி நன்றி, என் தம்பி தான், வாழ்த்துக்கள் வாழ்த்து. நன்றி, கை தட்டலாம் பாவம். அந்த ஆர்வத்திலையும் ஒரு 100 ரூபா கொடுக்குறாப்புலாம். ஏன் மேடைகளில் யார் வந்தாலும் பேசுனேன் அப்படின்னா, ஒரே விஷயம், நான் கோமாளி. இந்த கோமாளித்தனத்தை பவுடர் அழிச்சதுக்கப்புறம் தான் விடுவேன். அது வரைக்கும் நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாத்தையும் கோமாளி. அதுக்காக முறைச்சிக்கிட்டு இருந்தால் நான் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது, சரிதானே? எல்லா பேர்த்தையும் நான் பேசுவேன், எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் வெளி மாநிலத்துக்காரன் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாமே என் கூட பிறந்த என் அண்ணன் தம்பி. நான் யார்கிட்ட, உங்கள்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவேன்? நன்றி, அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, உங்கள் குடும்பம் விட்டாலும் இந்த எம்கேஆர் உடம்பரப்பு விட மாட்டேன். நீ ஏன் நோண்டிக்கிட்டே இருக்க? ப்ளீஸ் ப்ரோ. நயினார் கோயில், காலடி கோட்டை, இருப்பு சொந்த ஊர் அஞ்சுகுழிப்பட்டி. எங்கள் அண்ணன் துண்டு ஓட்டிருக்காரு, கையில் செல்லு வச்சுருக்காரு. உன் பேரை சொல்லுனே பத்தியா, பேரே சொல்ல, நான் என்னையா செய்ய? நன்றி ராஜாண்ணே, ராஜாண்ணே ரொம்ப நன்றி. மலைகள்லாம் போட்டு கட்ட மாறோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்ட மாறோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்போ. மண்டக்கரையான், என் பேர் தான், பயப்படாதீங்க, நான் கொடுத்த பட்டம், நான் வச்சுக்கிட்ட பேர் மண்டக்கரையான். மண்ட பூனை, சினத்தவளை, கள்ளிசேரி காட்டெருமை என்று எம்கேஆர் ரசியன், மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் பணியிடக்கூடிய நண்பன் பாலா சார்பாக, பார்த்தீங்களா? இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ என் தம்பி பாலா எவ்வளவு காலமாக என்னை பின்தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் பாதத்துக்கு நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் அந்த டான்ஸ் கிட்ட சொல்லுவேன், உங்கள் பேர் என்ன? என் பேர் மண்டக்கரையன் செனத்தவளை அப்படின்ட்டு. அப்போ ராதா செல்விகிட்ட சொல்கிறது, அப்போ என் தம்பி பாலா எவ்வளோ தூரத்துக்கு என்னை ஃபாலோ பண்ணி வர்ற ஐயா, நன்றி நன்றி பாலா. மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து 200 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டியே. சரி விடு, வேற உனக்கு வேற பெரிய மிஷின் வாங்கி தரேன். எதில் விட்டேன்? வாயில. ப்ரோ இந்த டைலாக் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குல்ல, மக்கள் சிரிக்கிறாங்களே, அதுதான் எனக்கு வேணும். இன்னொரு தடவை சொன்ன செருப்பு கட்டி அடிச்சு போறேன். கொல்லி மலை, ராலி மலை, விறகு மலை, அஞ்சு மலை. கொல்லி மலை, ராலி மலை, விறகு மலை, அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க, இந்த அஞ்சு குழி பத்திய நாடுங்க. அஞ்சு மலை பாருங்க.
பணி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்பா ஐயப்பே முருகன் இந்த ஜாமியெல்லாம் இப்ப என்ன லேஜன் நினைச்சீங்களா எல்லா சாமியும் கோயில்ல இருக்கும்னு என்னப்பா எல்லா சாமியும் கோயில்ல இருக்கும் ஆமா முருகன் கோயில தான்டா இருப்பாங்க இந்த ஜாமிக்கெல்லாம் ஏன் மாலை ஓடுற எல்லாரும் எல்லா குடும்பம் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியம் பண்ணணும் தானே மாலை ஓடுறேன் ஆமாண்ணே மாலை ஓடுற ஆளுகளை பூரா பார்த்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி மாலை ஓடும் போது தண்ணி அடிக்கக்கூடாது அதானே தண்ணி அடிக்கூடாது ஆ திண்டுக்கல் கே திருப்பதி சிடிஆர் ரவி ஏ பாண்டி ஃபைன் ஆர்ட்ஸ் திண்டுக்கல் என்ன ஒண்ணுமே கொடுக்காம போறேன் இது நல்லா தானடா இருக்கு நாளை பண்ணா தர்றேன் ஏ சூப்பர் ப்ரோ நாடகத்தை எடுத்து விட்டாங்களாடா சேர்ணை சேர்ணை ஏ டீம்ல போய் எடுத்துட்டு வா ஏ அண்ணே நீ போனே ஆனா உன்னை மறக்கவே மாட்டேன் சாகிற வரைக்கும் நான் கூட பேர சொன்னவனே 500,000 தரப்போகுது நினைச்சா நாளைக்கு தர்றேன் போ மிகப்பெரிய ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலை வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஐயா இந்த ஆம்பினி ஆம்பினி மெதுவா 100 போ மெதுவா போ மாயாண்டி மாயா வீரப்பேன் எல்லாத்தையும் சமாளிக்கணும் நான் வந்து ஹெட்மாஸ்டர் மாதிரி கோயில்பட்டி ஆமா அருள் வாடா வாடா சரி உள்ள ரூம்ல உட்காரையா கொசு கடிக்க அங்கே போ ஒரு உள்ளே விட மாட்டேன் அண்ணனின் அன்பு தம்பி என் தம்பி எப்ப பார்த்தாலும் இந்த பகுதிக்கு வந்தால் எவ்வளவு தூரமா இருந்தாலும் வந்து நாடகம் பார்க்கக்கூடிய எத்தனையே என் அன்பு உறவுகள் இருந்தாலும் அதுல ஒரு ஆளாக திகழக்கூடிய கோயில்பட்டி என் தம்பி அருள் நன்றி நன்றி அருள் இதையே பாசம் சொந்தபந்தம் தான் இனிமேலாம் எம்கேஆர் இப்படி சொந்தபந்தத்தெல்லாம் அடுத்த பிறவிலாம் சம்பாதிக்க முடியாதியா போதும் தம்பி எல்லாம் ரொம்ப நன்றி அதே மாதிரி தொடர்ந்து உங்க வேலையை கெடுத்து எந்த நிகழ்ச்சியும் பார்க்காதீங்க உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது குறிய நேரத்தில் எந்த நிகழ்ச்சியும் பார்த்துட்டு ஓய்வெடுத்து உங்கள் உடல்நிலை முக்கியம் உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நன்றி அண்ணன் நன்றி அதுக்காக நாடகம் பார்க்க கூட்டம் இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா தம்பி காடமங்கலம் முறிய இருக்கேன் யூடியூப்பில் புராத்தி எடுத்து காலையில் உங்கள் செல்லுக்கு கொண்டு வந்துடுவேன் இங்கிட்டு சகோ வேற என்ன சகோ பிரபாகரன் பாண்டிய ஸ்டுடியோ ஆ கம்மா மீன் ஏலமா வர்றோம் நன்றி இதுவும் புட்டேஜ் தான் எடுத்துக்கோ இப்போ நான் எதில் விட்டேன் வாயில இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ திருந்தவே மாட்டேன் அண்ணே அவுட்ரு போதுனே இதை ஏற்றி வை வாங்கடா காசை பூரா வாங்கடா அதுலாண்டா உனக்கு வடை வாங்கி தரணும் தின்னி முண்டை என்ன பாட்டு என்ன பாட்டு அதே குடியிருந்த கோயில என்ன பாட்டு வேணும் ஏதோ ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க குடியிருந்த கோயில எம்ஜிஆர் பாட்டு தானே இந்த பாடுறேன் உனக்காக பாடுறேன் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமே சொந்தமடா ஆடி அடங்கும் அவ்வளவுதான் 20 ரெண்டு லைன் இன்னும் முழு பாட்டு பாடணும்னா 87 வரும் இரு என்ன வாட்டு சொல்லு அண்ணே சொல்லுண்ணே என்ன வாட்டு
எனக்கு வெச்சிருச்சடா மாப்பிள்ள வருது. என்ன முகத்துலடா முழிச்சேன். அப்போது ஒருத்தர் வந்து பேரை சொல்லிட்டு கைமாத்துக்க சொல்லிட்டு போறாரு. எங்க அண்ணன் எப்படி சொல்லுது? இது யாருப்பா தம்பி வரான்? என் தம்பி சிங்கமுடியது கணேசன். எங்க வந்தாலும் வந்துடுவேன். ஏன் அங்கே நிக்கிற? போட்டா போட்டா. சரி சரி, நீ பப்புன்னு போடலாம், போய் உட்காரு வா. என்னடா அது, நான் ஆடுறதுக்கு வந்தேனா? நான் எதுவும் காது ஊத்து வச்சிருக்கேனா? புறா பேத்தி கூப்பிட்டு கூப்பிட்டு. ஆனா உண்மையிலேயே அஞ்சு குழி பட்டி இந்த மக்கள் பாதத்தை நான் வணங்குறேன். மற்ற கிராமம் போல் இல்லாமல் வரக்கூடிய அத்தனை பேத்தையும் உறவுகளாக நினைக்கக்கூடிய உங்களுக்கு நன்றிங்கய்யா. போதுமையா? வேற ஊர்கள்லாம் காட முருகா, வேற ஊர்லாம் யாரும் வந்து ஏற முடியாது. ஆனா எல்லா பேருமே சொந்தங்கள் நினைச்ச இந்த ஊருக்கு மேலி ஐயா ஐயா, அடுத்த பிறவியில நான் இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு குழந்தையா பிறக்கணும்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஏழு தடவை சொல்லிட்டு கமிட்டில இருந்து 100 ரூபா வரலையாடா. உள்ளூர்ல வரும்டா. ஆமா, எதுல வெட்டி? வாயில தானே விட்டேன். வரிடா, டைலாக் பேச வந்தவன்டா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகுமே, மனவி உள்ள தெருவில் வாடுமே, வாச மனவி உள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகுமே, வாச மனவி உள்ள தெருவில் வாடுமே, வாச மனவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள ஏ தங்கு ஏ ராசா ஏ ஐயா, பத்து வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, ஓட்ட சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தனி மறந்தாயா, மறந்தாய. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகுமே, ஆசை மனதி உள்ள தெரிவில் வாடுமே. கோற்று வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோற்று வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பாத்தா உன்னை நம்பி இருக்கிற அடத்தனையும் இந்த பாலா போன இந்த குடினால அது தெருவில் வாடுமே. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே, கைத்தட்டுங்கள். எம்.கே.ஆர். அண்ணன் அவர்களுக்கு பரமசிவம் எஸ் கோடை, பூமிராஸ் ராவுத்தம்பட்டி அவர் சார்பாக ₹201 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. லிங்கவாடி எம்.கே.ஆர். ரசிகர் மன்றம் சார்பாக ₹501 பப்புன் ஸ்ரீதரன் போல் பாம்பு டான்ஸ் ஆட வேண்டும் நண்பா. கண்டிப்பாக பாம்பு வருது உள்ள, உறுதி ஆடுவோம். பாம்பு டான்ஸ் ஒரு மேட்ரா. என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக எனது அன்பு தம்பி சார்பாக பேர்பு தினேஷ்
அவங்க சார்பாக 101 நன்றி தம்பி. நன்றி. பாம் டான்ஸ் ஆட சொல்லியிருக்காரு, எப்படி ஆடுற மட்டும் பாரு. கண்டங்கருவ சார பாம்பு, ஆமா இருதல முனி, எல்லா பாம்பும். ஆனா ஒரே ஒரு பாம்பு உள்ள வச்சிருக்கேன். என்ன பாம்புனே? ஓல பாம்பு. அவன் தான்டா மருதமணி. மருதமணி தான் ஓல பாம்பு. கண்ணை சுண்டி இழுப்பேன். இல்லடா நாகராசா வாடா. மேற்கே மலையாளோ அதுமே மலையாள நாடு, வடக்கே வளநாடு மலிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ணு. மேற்கே மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏ மலட்டாட்டு தண்ணியில, என் 18 படிகரும்பு இன்னைக்கு வருதுடா உன் பெட்டி ஒத்தையில. நீ மேனாட விட்டு என் பொல்லாத கரும்பு, நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கும் காலம். கருப்பு என் 18 படி பெரிய கருப்பை வணங்கி விசிலு வராம். என்ன விசிலு வராம் இப்படின்ற? என்ன கரண்ட் புள்ள இல்லையா? வரக்கூடாது. ஏன்னா பிஇபின்னு வந்துச்சுன்னா அந்த யூடியூப்ல எடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கு இடையூறா இருக்கும். சரி அம்மன் ஆடியோஸ் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவா முத. ஹலோ சொல்லவே இல்லை. பெத்தான் அம்பலம் பிரதர்ஸ் வி ராமன் சொக்கன்குளம் சார்பாக ரூபாய் 101 நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒன்று எழுதிட்டு வா. என் நகரத்திலும் பொன்னாலங்குடியே திண்டுக்கல் மாவட்டம் சானார்வட்டி ஒன்றியம் காவடியான் குல பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அஞ்சுகுழிப்பட்டி வடக்கு தெருவில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ அங்காளேஸ்வரி ஸ்ரீ மதுரைவேணர் சாமி திருக்கோவில் 33 ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லம் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமன் நொச்சிக்குளம் கிராமத்துக்கு ஒரு டாட்டாசியை எடுத்துக்கொண்டு 40 பேர் அதில் ஏறி உட்காந்து குடிக்க 25 லிட்டர் கேனை தூக்கி வைத்து போட்டோ எடுத்து ஒரு ஆளை விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் எனக்கு 50 போனை அடித்து இன்றைய சூழ்நிலையில் எல்லா வண்டியும் போய்விட்டது. மகேந்திரா ஒன்று தான் நின்றது. புதுக்கோட்டையிலேருந்து 3 எஃப்சி முடிஞ்ச ஒரு மகேந்திரா வேனை எடுத்துக்கொண்டு இடைவெளியில் காவல்துறையை பிடித்தால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடுவார்கள் என்று சொன்னேன். திருப்பி வந்து ஊரில் கடாக்கறி போடுவார்னு பெட்டிக்காரன் காலையிலேருந்து சாப்பிடாம திருப்பி ஓட்டலில் தின்றதுனால் அவன் 3 வெளியே போய் எல்லாமே போட்டிருக்கடா போட்டிருக்கு தெரியலையா? எவேவே உத்தமனா அவனுக்கு தெரியும். மூடிக்கிட்டு உட்காரு. சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு சமன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, கந்தனுக்கு தனவதச்சி என் தங்கச்சி கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு இன்னைக்கு புதுக்கோட்டை கருவாய வந்த வேட்டை, கருவாய வந்த வேட்டை கதிகள் அங்க போகுதுங்க தங்கமயில், ஏ தங்கமயில் வேலவனே நானே நானே அது வாட்ட நம்ம வாடிட்டு அது எதுக்குடா வந்துச்சு? அதானே பாசத்துக்குரிய அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ஏ ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள்.
பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்று வாழ்ந்து நாடக உலகத்திலே சின்ன வயசுலேருந்து லோகிதாஜயம் போட்டு உங்களை அத்தனை பேர் அன்போடு ரசிப்புத்தன்மையோடு ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு திரைப்படத்தில் பாடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி. முத்துச்சிரிப்பிக்கு அப்புறம் நாடக உலகத்தில் பாட ஆள் இல்லையா? நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கேன். டோப்பு முடி மட்டும் 10,000 ரூபாய்க்கு டோப்பு முடி மட்டும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். ஆள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு உடைக்கிற மாதிரி இருப்பேன் என் நண்பேன். ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அந்த இடத்தை பூர்த்தி செய்யுமா இந்த வந்திருக்கின்ற செவலை காலை? மையாபுரியைச் சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எஸ்கே குருப் தேங்காய், இது என்ன போட்டுக்கிறா தம்பி? என்னடா அது ஏமாத்த என்ன கொடுத்தியா? இல்லைண்ணே கொடுத்துட்டு போனாங்க கொடுத்தேனே. தேக்கா என்னது வெட்டுமா? குறுப்புஸ் தேங்காய் வெட்டும். ஐயா அந்த அண்ணே நல்லா பாருண்ணே, இது என்னண்ணே போட்டிருக்கு? தேங்காய் வெட்டும் குரூப் சார், அதை சொல்லி சொல்லுங்கடா. மெடிக்கலில் டாக்டர் எழுதுன மாதிரியே இருக்கு. அப்படி எழுதி எஸ்கே குரூப் தேங்காய் வெட்டும் குரூப் சார்பாக ₹201. அப்பாடா, ஏன்னா அவங்க கையெழுத்து அவங்களுக்கு தான் தெரியும். வாங்க யூடியூப் சேனல் சார் வாங்க. பிரபாகர பாண்டியன் ஸ்டுடியோ, எஸ் எம் ஆர் ராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீ திருப்பதி ஸ்டுடியோ சார்பாக எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ₹701. நன்றி நன்றி. ஓ அதியா அதியலா, இப்படி ஒரு தமிழனே ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. உண்மையிலேயே கிரிச்சு இருடா பேப்பே மேனே போட்டானே அவர் சொல்லணும்டா. சரி போ, ரொம்ப நன்றி. அவர் யூடியூப்பில் வரக்கூடிய முதல் வருமானத்தை எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக தர்றேன்னு சொன்னேன். அந்த சகோதரனுக்கு தலை வணங்குது இந்த எம்கேஆர் அன்பாலய நிர்வாகர் நான். நன்றி நன்றி அண்ணே நன்றி. வேற எதுவும் காசு வரலப்பா? பின்பாட்டு இசை அமுது நான் சந்திக்காத பெரிய பெரிய ஜாம்பவான் பெட்டிக்காரர்கள் சந்தித்தவன் இந்த எம் கே ஆர். ஆனால் குத்தவா இதுல தான் எழுதிருக்கியானே அத்தீனா என்ன அங்காளேஸ்வரி பூசாரி மகன் எஸ் வேலுமுருகன் மற்றும் பாரத் கோவில் கமிட்டி சார்பாக ₹301 நன்கொடை அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. இதை நான் வச்சுக்கிறேன் ஆத்தா இருக்கு. ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசையமுது தம்பி இந்த அஞ்சுகுழிப்பட்டி பகுதியில் நத்தத்துக்கு இங்கிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா நாடக ரசிகரே இங்கதான்டா வாழ்றாங்க. ஆனா இவங்கள்ட்ட மட்டும் நீ கைதட்டு வாங்கிட்டா உன்னை 20 வருஷத்துக்கு எத்தனை தகடு எத்தனை எலும்புச்சம்பளம் வச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாத. என் அன்பு தம்பி, என் உறவுகள்கிட்ட கைதட்டு வாங்குவானா இல்ல பெட்டியை சுட்டிட்டு போய் நத்தத்துல உளுந்த வடை போடுவானா? முடிஞ்சு சொல்லி நான் காட்டியும் கொடுப்பேன், குட்டியும் கொடுப்பேன். சம்பளத்தை சொன்னேன் ஒரு மாதிரி எச்சு ஊறாண்டாவே. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர். என்னடா இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க புரிய? டி அடிச்சா அடிச்சாண்டா டைமிங் சிங்கான். டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல் பாடுங்க ப்ரோ, அதுல கொஞ்சம் நல்ல வாலிமையினே பாடுற. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா,
நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காச்சு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணந்தா இல்லை என்ன பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதா இல்லை என்ன காதல் கூட இனிக்காது. பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும், என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அடனி முர்ந்து பாரு நிலவும் கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சொல்லிக்கிட்டு மனுஷனதான் வலிக்குதாடா, மற்றவர்க்கு தெரியாது என்னோட அதங்கோ, அடனா இருபக்கும் அடி வாங்கும் இருதங்கோ. இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல, அத சொல்லிடாம எனக்குள்ளாரம் இல்ல முடியல. என்ன பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேண்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னாண்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. அப்ப மாடு தப்பிச்சுக்கிடுச்சு வாடியில, நான் புடி மாடு நினைச்சேன் ஜானிய புதுக்கலாம்னு பொழைச்சுக்கிட்டப்பா தம்பி. வாழ்த்துக்க பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளங்களே, நாடக உலகமாக இருந்தாலும் சரி என்னுடைய கண்ணோட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாடக கலையில் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களை வளர்த்து விடுவேன். வெளி வாழ்க்கையிலே வாழக்கூடிய சமுதாயத்தில் யாரும் கஷ்டப்பட்டாலும் அவர்களையும் அரவணைத்துக் கொள்வேன். இதான் உண்மை. பேர் வாங்கினவங்க பெரிய நடிகராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியாவது பிழைத்து கொள்வார்கள். இந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விட வேண்டும் என்று என் அழகுமலையானுடைய கட்டளை. வாழ்த்துக்கள். அண்ணே சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. நான் வெளியில் தெரிகிறேன்னா, அண்ணே கொஞ்சம் மைக் சவுண்ட் வைக்கணே. நான் வெளியில் இந்த 2 வருஷமாக தான் நான் வெளியில் தெரிகிறேன். டிஆர் மணிகண்டன்னா யூடியூப்பை பார்த்து இப்போ தான் தெரிகிறேன். ஆனால் நாடக உலகத்துக்கு வந்து நான் 10 வருஷம் ஆச்சு. எனக்கு யாரும் எனக்கு நாடகம் கொடுக்கலை. என் காலாண்டு சும்மா தான் தொங்கும். ஒரு சீசனுக்கு 10 நாடகம் தான் நான் ஆடினேன்.
ஒரு சீசனுக்கு 10 நாடகம் தான். ஏண்டா அந்த தொழிலுக்கு வந்தோம்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். எம்பிஎஸ் அண்ணையை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, பல ஒரு சில கலைஞர்லாம் அண்ணன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிளேயர், கச்சேரியில் தான் நான் வாச்சிக்கிட்டு இருந்தேன். கச்சேரியில் வந்து என்னை ஒதுக்கிட்டாங்க, அதை நான் நாடகத்தை நம்பி வந்தேன். நாடகக்காரங்களும் என்னை ஒதுக்கிடுவாங்களோன்னு நான் பயந்தேன். எம்கேஆர் அண்ணன் வந்து பார்த்தேன், அம்மா பூக்கடை வச்சு பிழைச்சிக்கிருக்காங்க, அம்மாவோட பூக்கடையில் தான் இருந்தேன் கொஞ்ச நாளாக. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நான், என் நாடகமும் இல்லாமல் பூக்கடை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அண்ணன்ட்ட நாடகத்துக்கு நாடினேன், எனக்கு அண்ணன் உதவி பண்ணார். அண்ணன் பேச்சால் சொல்லலை, எங்களை மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் வளர்த்து விட்றாரு, கஷ்டப்படுற ஏழைகளையும் வாழ வைக்கிறாரு. அதனால் வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அண்ணனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எல்லோரும் சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்போ யூடியூப்லலாம் பார்த்துட்டு இது மாதிரி அண்ணன் என்னென்னு சொல்கிறவங்க நாளை காலை வாரி விட்டுருவாங்கண்ணே, நீங்கள் வளர்த்து விட்றீனே. எல்லா கலைஞரும் சொல்கிற வார்த்தை தான் அது. உண்மையுமே மனசார சொல்கிறேன், உப்பு போட்டவனுக்கு நம்ம யாராச்சும் துரோகம் பண்ணுவோமா? யாருமே யாரும் செய்ய மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தாய் பெருசாக, அதே மாதிரினா ரெண்டாவது என் அம்மா தாய்னா ராதாண்ணே, ரெண்டாவது தாய் எங்கள் அம்மா. பெத்த தாய்க்கு எந்த மகனும் துரோகம் பண்ண மாட்டான். அதே மாதிரி என் ராதா அண்ணனுக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்னோடய உயிர் போனாலும் ராதானா என் உயிர் போகும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம்னா ராதாங்கிற ஒரு கடவுள்னால தான். இன்னும் நான் அடித்து சொல்லுவேன், சந்தோஷனே, ரொம்ப சந்தோஷனே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தம்பி சொன்னாரு, நமக்கு மட்டும்தான் உணவு என்று வாழ்பவன் ஆணவமானவன். கண்டிப்பா எல்லாருக்குமே பசியை போக்குறவன் தான்டா கடவுள் சம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த 10 கலைஞர்களை இங்கே வர வைத்து, நாடகம் நடிக்க வைத்து, அழகு பார்த்து, உங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துறது இன்னைக்கு யாருன்னா இந்த அஞ்சு குழி பட்டி நாடகம் வைக்கக்கூடிய இந்த உறவுகள் தான்டா. இவங்களுக்கு மொதல் நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. இல்லைண்ணே, என் ஊரில் எல்லாரும் என்னை மதிக்கிறாங்கண்ணா உங்களால தானே. இன்னைக்கு மணிகண்டன் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, யாருமே உனக்கு யார் இல்லைன்னு நினைக்காதரா, இங்கே வர்றா. இல்லைண்ணே, ஒரு 10 லாரி ஏறிச்சு வர வரா, நான் அழுகிறேன். உனக்கு நல்லாடுறான், கண் கலங்குறேன் அவன். வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் என்னை யாரும் என் சொந்தக்காரன் கூட என்னை மதிச்சு கிடையாது. இந்த அளவுக்கு நான் நாடகத்தில் அண்ணனோட மணிகண்டனை போடுங்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா. வாழ்த்துக்கள். போதுமா, என் சொந்தக்காரன் அப்புறம் போதுமாடா, எங்கள் அண்ணன் இருக்கு, என் தம்பி இருக்காங்க, என் சித்தப்பையன் பெரியப்பா எல்லாரும் இருக்காங்கடா, போதுமாடா. எங்கள் ஆத்தாவெல்லாம் உட்காந்துருக்கடா. இதுக்கு மேலே உனக்கு சொந்தம் வேணும்னா ஒரு 50 கண்டனரில் ஏற்றிட்டு வரேன், ஆனால் உன்னால சோறு ஓட முடியாது, போட்டுக்குறோம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான், கோடகிரி குமரன், பாசத்துக்குரிய பாச உறவு, வாசிப்பிள்ளையின் திறமையானவர், உள்ளத்திலையும் நான் எத்தனையோ 100,000 பேரை கண்டேன், உன்னையும் கண்டேன். எங்கள் அண்ணன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். இதுதான் நிஜம், இதுதான் உலகினிலே என யாழ்வெல்ல.
ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகப்படுத்தினாத்தான் ரசிகன். அவர்களை உற்சாகப்படுத்தப்படுத்ததே அவருடைய கலையை வெளிப்படுத்துவாங்க. வாழ்த்துக்கள் சந்திரனே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இங்கே ஆல்ரவுண்டுக்கு வந்திருக்கிற இந்த தம்பி நமது கொட்டாம்பட்டி பக்கத்தில் உள்ள செல்லியம்பட்டி, இவர் இவங்க அப்பா பெரிய ஒரு ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி. என்னப்பா அழகர் சாமி பெரிய ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி, இந்த பகுதியில் என்னை வளர்த்து விட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அப்பா இப்போ இல்லை, ஆனால் இவன் படிக்க வச்சார் அவளை படிப்பு, வேறு ஒரு துறைக்கு வேலைக்கு போயிருக்கலாம். தன்னுடைய தந்தை விட்டு சென்ற அதே நாடக கலைகளை நானும் ஒரு பலவாத்திய கலைஞனாக பேர் வாங்குவேன் அப்படின்னு வந்த இந்த தமிழனை வாழ்த்தது கூட வேற என்னடா வேணும். தந்தைக்காக வந்தேன் பாரு, நீதான பெரியார். என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களை, கை தட்டுங்கள். இந்த மேலகாரக ட்ரம் செட்டுக்காரர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா வேதனைப்பட போறாப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ட்ரம் செட்டு அப்படின்னா 25,000, மேலம்னா 50,000. கேரளாவில் இருந்து வர்றாங்க, ஒத்த பக்கம் மசுரை வளைச்சிக்கிட்டு ஒத்த பக்கம் முட்டுக்கான்னு வச்சுக்கிட்டு 1.5 லட்சம் கேட்குறேன். ஆனால் எந்த முளைப்பாரி, எந்த குதிரெடுப்பு, எந்த திருவிழான்னா இவன் ஒரு ஆள் போதும்ப்பா. இவன் ஒரு ஆளே முளைப்பாரியை கரைச்சிக்கிட்டு திருப்பி சட்டியை பூரா கொண்டு வந்துடுவேன். சூப்பர் ராஜே. அழகர்சாமி ஐயா மைனே, உங்கள் அப்பா விட்டு போன தொழிலை நீ சரியாக தாண்டா எடுத்திருக்க. அவர் 12 அடி பாஞ்சாலும் நீ 650 அடி பார்க்குறியாடா. யாரா கண்ணா புரிஞ்ச மாட்டேன். ஓ நம்ம புரோவா, வாய் புரோ. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை அருகாமல் இருக்கிறது இந்த தாள கலைஞருடைய ஊர் பூவரசகுடி. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்துக்கும் பூசாரி யார் என்றால் இந்த கலைஞன்தான், என் நண்பன் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இதுக்கு தேவை உன்னைய குண்டக்க மட்டக்க வைக்கிறேன். அவங்க அடிக்கிறாங்கன்னா ரத்த ஓட்டம் அப்படி வயசு அப்படி. நீ நங்கு நங்குன்னு குத்தினா தலை இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்ன பண்றேன்னா அப்படி நோ இருடா. அவனை ஒரு 600 ரூபா தானே அண்ணது, இது அதிகம். நைஸா பண்ற அளவுக்கு வாம பண்ணு, போய் ஒர்க் பண்ணு, ஒர்க் பண்ணு. ஏ ஆனா இந்த வயதான காலத்திலையும் உழைத்து இந்த நாடக கலையில சாப்பிட நினைச்ச இந்த தமிழனுடைய எம்கேஆர் சின்னால்தான் நல்லா இருக்கணும். இவங்க மனச உள்ளம் ஆறுனா தானே நம்ம நல்லா இருப்போம். இங்க இருக்க என் அன்பு உறவுகள்லாம் யாருமே ஒரு வார்த்தை சொல்லலையே, ஏ போதும்பா அடிச்சது போதும்பா பேசுனது போதும்பான்னு சொல்லவே இல்லையே. இவங்க பூராமே அண்ணன் தம்பி, நம்மள அண்ணன் தம்பியா உழைக்கிறாங்களே, நம்ம பாப்போம்னு இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு நன்றி. பந்த கலாண்டு வரேன். ஹலோ ஆடல் அரசி செம்ம முண்டடா, செம்ம புகர் வாய் அவுசாரி வாயா இருக்க, அருமையான உள்ள சிமுண்டு முட 1-1.2 கிலோ எப்படி வர்ணிக்கிறா பாரு. ஆனா ஆளு குதிரை ரேஸுக்கெல்லாம் போனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவதாண்டா வாங்குவா. எப்படி ஆனா என்னன்னு தெரியுமா, அடுத்தே மொட்டாட்டி 5 குழி பட்டிக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், 4200 ரூபா சம்பளத்துக்கு. ஆனா இவ்வளவு தடவு தடவுன்னு தடவுறதுக்கு மருதமணி உள்ளது இருக்கேன் பாரு, எச்சி புத்தி. ஆடல் அரசி சிரிப்பழகி இன்று யூடியூப்ல பூரா அதிகமாக சொலித்துக் கொண்டிருக்கின்ற நடன மங்கை எனது அத்தை மகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. ஜெயப்பிரியா ரசிகரா என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ள அடி ஏண்டி புள்ள என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ள அந்த மூணலத்து அள்ளதானே படா படுத்துது என் தலையலத்தை மாத்தத்தானே உன்னை தேடுது உங்களை சிரிக்க வைப்பதற்காக 370 ரூபா சம்பளமும் 2 உளுந்த வடைக்காக வந்திருக்கிறான். உடம்பிலே 16 கிலோ சதையும் 5-6 கிலோ எலும்பும் 2 கிட்னி 50 கிராம் லிவரை சுமந்து தெரியும் ஒரு ஜீவன் உள்ளே வீடிய கால் எதிர்றான். காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீ ஒட்டு வச்சேதங்க கொடு ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்கறதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ அம்மன் Sounds and Lights அஞ்சுகுழி பட்டி ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ். பக்தர்களின் தோல்
சட்டினே சொல்றேன் தான், நான் சட்டியே போடுறது இல்லைண்ணே. யூரியா சாக்கு தச்சு தர்றேன், ரெட்டையை அடிச்சு போட்டுக்க. என்னண்ணே அது? ஏண்ணே அவருக்கு யூரியா சாக்கு தச்சு தெரியா? இந்த பத்தியா அந்த காலத்தில் பிறந்த பிள்ளையில அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருப்பாங்க, வண்டிலாம் குடஞ்சாயி. ஏண்ணே கொட்டு அம்புடு பிரிச்சா இருக்குமா? இப்போ பிள்ளையை எப்படி தூக்கிட்டு வருவார்? அணில் குஞ்சு எங்கேன்னு இன்னும் சிறுசாக இருந்தா பிள்ளையை தூக்கிட்டு, இது வெயிட்டாக இருக்கு. சரி, அம்மன் ஒளிவலியத்தாளர்களுக்கு நன்றி வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகனுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகள், வாழ்த்துக்கள் ரெண்டு பேர்த்துக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதரை மட்டும் என்னைக்கு மறக்கூடாது. நம்மளுக்கு எந்த வேலையை யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் மறக்கூடாது. ஏன்னால் அவருடைய மனம் வலித்ததென்றால் நம் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. எனக்கு வாய்த்த குருநாதர் அப்படி. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமம். பிறந்த ஊரை விட்டு கடனோடு வந்தோம் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு. சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தெரிந்த இந்த எம்கேஆரை ஒரு நடிகனாக ஆக்கினது எங்கள் வாத்தியார் மணி ஐயா. இன்னைக்கு உலகம் தெரிந்த மனிதனாக வாழ வைத்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை, உலகத்திலே ஒரு மனிதன் முன்னேறுகிறான் என்றால் சொந்த பந்தம், கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே போராமை அடைவார்கள். ஆனால் அவனுடைய வளர்ச்சியில் மட்டும் பெருமை கொள்வது ஒரு ஆள் யார் என்றால் பெத்த தாய் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. உறவுகள் இல்லை, பசி எடுக்கிறது என்று என்னை நம்பி வந்தாலும் ஆயிரம் பேத்தை வாழ வைப்பேன் இந்த எம்கேஆர். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் இப்பொழுது திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்துக்கு இப்பொழுது அழைப்புதல் வருது, ஆனால் திரைக்காவியம் எனக்கு வேண்டாம். நான் முகத்திரையை பார்த்தே நடித்துக் கொள்கிறேன், தமிழர்கள் முகத்தை. அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். உள்ள என்ன பண்றாங்கன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, பிள்ளை குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, பிள்ளை குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சுகந்தா, அஞ்சுகுழிப்பட்டி வடக்கு தெருவில் வசிக்கக்கூடிய காவடியான் குல பங்காளிகளுக்கு நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து மறுபடியும் தவி அந்த பிள்ளைய தடவ வேண்டா, அதை தடவேன். ஆனா மருதமணியே கிட்ட அண்ட விட மாட்டேன். அவன் இந்த பிள்ளை வந்தாலே ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்டா. நீ வச்சுக்கறாதா, கட்டி பிடிச்சுக்கிறான்டா. அதோட நான் ஜீவ சமாதி அடையிறேன்ட்டேன். அவனை ஜீவனையும் அடைய மாட்டேன், சமாதி பக்கமே விட மாட்டேன். எத்தனைய பேரு எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நாடு போற போக்கில அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நம்பி ஓடுது ஆடு, மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, குட்டிக்கு மனுஷனுக்கும் என்ன வேறுபாடு. எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நாடு போற போக்குல இவங்க நடந்துகிட்டாங்க.
எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு அப்புறமா வாழேன் தானுங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். தென்றல் வரு வெறுத்திடுமா. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்த அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவமும் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவமும் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்த அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒன்னு மட்டும் நீச்சு போல
செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செய்தி என்னக்கா? வாங்கிடுது
தொண்டக்குழி வரைக்கும் சாப்பிடுறீங்களா? என்னை படிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? செவ்வந்தி பூ முடிச்சா